எத்தனை மாசம் எட்டு மாசம் போது 8 கிலோ 9 கிலோ வந்து 8 கிலோ 9 கிலோ ஒரு வருஷம் இந்த ஆஸ்மாவுக்கு இந்த பிபி சுகருக்கு அதிகமா மூச்சு எடுக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து சாப்பிட்டு பாம்பு தான் சவுண்டுக்கு ஓடிடுங்க பாம்பு எவ்வளவு குஞ்சு மினிமம் எடுத்தாக்கல ஒரு பல்லாடம் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி இந்த ஏரியா இருந்துச்சுனால 50 கொடுக்கலாம் 100 கொடுக்கலாம் டெலிவரி வீட்டுக்கே கொண்டு போய் கொடுத்துருவோம் வீட்டுக்கு கொண்டு போய் வணக்கம் விவசாயம் பாரிய குடும்பத்திற்கு அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம இங்கேருந்து திருப்பூர்லேருந்து நம்ம பல்லடம் போகிற வழி கரெக்டுங்களாண்ணா அந்த வழியில் வந்து போயிட்டு இருந்தோம் அப்போ வந்து வான் கோழிகள் அதே மாதிரி நிறைய கோழிகளெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க போன டைம் நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ கோயம்புத்தூருக்குள்ளே போட்டிருந்தாங்கண்ணா வேறு ஒருத்தர் போட்டிருந்தாரு சரி அப்போ இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிறதுக்கு விலை எப்படி இருக்குது அதே மாதிரி வான் கோழி கொஞ்சம் சைஸ் பெரிய கோழிகளாகவே இருக்குது ஸோ அதை பற்றியெல்லாம் செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பேர் அதே மாதிரி நீங்கள் எங்கேருந்து நான் வந்திருக்கீங்க தருமபுரி சரிங்க என்னாகரம் தாலுகா ஓகேங்கண்ணா உங்கள் பேருங்கண்ணா மணி உங்கள் ஃபார்ம் நேம்னா ஃபார்ம் ஏதாவது வச்சுருக்கீங்களாங்க கேவனங்களும் அப்படியே டீலர்கிட்ட எடுத்து எடுத்து நீங்கள் அப்படியே சேல்ஸ் பண்ணிடுவீங்க ஓகே ஓகே இப்போ நம்ம திருப்பூர் இருக்கிறீங்க இப்போ வேறு யாராவது வேறு ஏதாவது மாவட்டத்தில் கேட்டால் உங்களால் டெலிவரி பண்ண முடியுங்களா டெலிவரி பண்ண முடியும் எவ்வளோ கொஞ்சம் மினிமம் எடுத்தாக்கல 400-500 மேலே தான் ரெண்டு ரெண்டு பிரிச்சு கூட எடுத்துக்கலாம் 100-100 எடுத்துக்கலாம் கூட எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனாக்கலாம் ஒரு மாதம் கொஞ்சம் வேணுனாக்கல சரிங்க அதுக்கு ஒரு ரேட்டு இருக்குது ஓகேங்க அது எவ்வளோ குஞ்சு கிடைக்கலாங்க ஒரு மாதம் இந்த கிரிராஜா குஞ்சு எடுத்தாக்கல அது வந்து அங்கே நம்மளுக்கு தர வேண்டியதே வந்து 80 ரூபா தர்றாங்க சரிங்க நாங்கள் டெலிவரி கொடுக்கும்போது வந்து குஞ்சுக்கு 5 ரூபா வச்சு கொடுத்துருவோம் 5 ரூபா கொடுக்கு இல்லை அப்போ எவ்வளோ குஞ்சுக்கு எடுக்கணுங்க மினிமம் 300 குஞ்சு எடுக்கணுங்க அதான் ஒரு மாதம் குஞ்சுனா 300 அது சின்னதாக இருந்தால் 400 குஞ்சு நான் கோழிகள்லாம் மினிமம் எவ்வளோ எடுக்கணுங்க அப்படி எடுத்தா அது 6 அது 500-1000 வரைக்கும் எடுக்கணும் ஓகே ஓகேங்க அது வந்து ஒரு மாதம் 2 மாதம் குஞ்சு எடுக்கணுனாக்கல 100 எடுத்துக்கலாம் திருப்பூர் பல்லாடம் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி இந்த ஏரியா இருந்துச்சுனாலும் 50 கொடுக்கலாம் 100 கொடுக்கலாம் டெலிவரி வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம் வீட்டுக்கு கொண்டு கொடுக்கலாம் எனக்குலாம் நம்ம போகிற வழி வர வழி இது சரி சரிங்க அப்படி 100 கோழி 200 கோழி இருந்தாக்கலாம் லாங் இருந்துச்சுனாக்கலாம் 100 கோழி 200 கோழி எடுக்கும் எங்கள் நாள் போய் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கள் நாள் கொடுத்துருவாங்க இல்லை வேறு ஏதாவது மாநிலங்களே கொடுக்குறீங்களா மாநிலத்துக்கு வேறு போனாக்கலாம் அதெல்லாம் அங்கே வந்து ரோடு ஃபுல்லாக ஆகணும் ரோடு ஃபுல்லானால் 2000 கோழி 3000 கோழினாக்கலாம் ரோடு வேறு மாநிலத்துக்கு தான் சரிங்க இப்போ என்னென்ன கோழி இருக்குது அப்படியே என்னென்ன பார்த்துட்டு வரலாங்களாண்ணா கோழி இது சரிங்க இது வான் கோழி இது வந்து 2.5 மாதம் கோழிங்க சரி சரிங்கண்ணா இது வந்து 2.5 மாதம் ஆயிடுச்சு 1-2 வாங்குறவங்களுக்கு வந்து 1 ஜோடி 2 ஜோடி வாங்குறவங்களுக்கு வந்து 8-9 ரூபா தர்றான் ஜோடி ஆமாம் ஜோடி அப்படியே மொத்தமாக 50 பீஸ் 100 பீஸ் வேணுன்றவங்களுக்கு 750 ரூபா ரேட்டு கொடுக்கும் 750 ரூபா ரேட்டு இப்போ வான் கோழி நம்ம வீட்டில் வச்சு என்னென்னலாம் யூஸுங்கண்ணா இது வந்து நாளுக்கு நம்மளுக்கு அந்த பூச்சி புழு அந்த பாம்பு அதெல்லாம் வராது சரி சரிங்க இது ரெண்டாவது சரிங்க ஆமாம் இது வந்து வெயிட்டு நல்லா வந்துடும் ஓகே ஓகேங்கண்ணா மினிமம் பார்த்தினாக்கலாம் ஒரு 5 மாதம் என்னும்போது ஒரு 4.5 கிலோ வந்துடும் சரிங்க 7 மாதம் 8 மாதம் என்னும்போது 8 கிலோ 9 கிலோ வந்துடும் 8 கிலோ 9 கிலோ ஒரு வருஷம் வளர்த்துட்டீங்கனாக்கலாம் 10 கிலோ வெயிட் வரும் 10 கிலோ வெயிட் சேவல் மட்டும் சேவல் மட்டும் கோழி கம்மியாக தான் வரும் ஆமாம் கோழி வந்து 4 கிலோ 4 கிலோ 5 கிலோ 3-4-5 கிலோ வரைக்கும் அது அது வரும் சரி சரி அடை உட்காந்து குஞ்சும் பறிக்கும் இது ஓகே ஓகே இது வந்து நாம் டெலிவரிக்கு வந்து லாங்கில் போகணுனாக்கலாம் இது 100 கோழி 200 கோழி என்ன கொடுக்கலாங்க கொடுக்கலாம் அடுத்த கோழி பார்க்கலாங்களாண்ணா சரி இதுங்கண்ணா இது வந்து கடக்கநாத் கருங்கோழி சரி சரிங்கண்ணா இது வந்து இந்த ஆஸ்மாவுக்கு இந்த பிபி சுகருக்கு அதிகமாக மூச்சு எடுக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து சாப்பிட்லாம் முட்டையும் சாப்பிட்லாம் கோழியை கறிக்க சாப்பிட்லாம் ஓகேங்களா இதே வந்து சென்னையில் வந்து இன்னைக்கு வந்து 750 ரூபா கறி கறிங்க சென்னையில் அதை வந்து இப்போ தேனியில் பார்த்தீங்கன்னா 850 ரூபா கறி சரி சரி சரிங்கண்ணா இது நீங்கள் என்ன விலைக்குண்ணா குஞ்சு கொடுத்துட்ருக்கீங்க இப்போ வந்து நான் 350 ரூபான்னு தரேன் ஜோடி 350 ரூபா இது வந்து 1.5 மாதம் கோழி சரி சரி கன்ஃபார்ம் ஏன்னா வந்து கடக்நாத்தில் நிறைய கிராஸ் இருக்குது கன்ஃபார்ம் ஒரிஜினல் தான் ஒரிஜினல் தான் சரி சரிங்கண்ணா அது எப்படி ஒரிஜினல் கண்டுபிடிக்கிறதுங்கண்ணா அது வந்து நாக்கு கருப்பாக இருக்கும் சரிங்க நக்கி தூக்கி பார்த்தா தோல் எலும்பு அந்த செதைங்கள்லாம் எல்லாமே கருப்பாக தான் இருக்கும் சரி சரிங்கண்ணா இது நல்லது தான் இது இது சாப்பிட்றதுக்கு நல்லதுங்க நல்லது முட்டை வந்து ரெகுலராக விட்டுட்டு இருக்கோம் 1.5 வருஷம் 2 வருஷம் முட்டை டெய்லி வச்சிருக்கோம் டெய்லி வச்சு ஆனால் அடையில படுக்காது அடைப்படுக்காது அதுலேயே வந்து நாட்டு சாவல் கிராஸ் ஆச்சுனாக்கலாம் 1-2 அடை போடும் அடை படுக்கும் சரி சரி 100 வந்து 5% அடை வந்து படுக்கும் படுக்கும் நாட்டு சாவல் இருந்துச்சுனாக்கலாம் சரி சரி இதே சாவல் இருந்துச்சுனாக்கலாம் அடை படுக்காது ஆமாம் ஓகே அடுத்த கோழி என்னென்னு பார்க்கலாங்களா இது வந்து கினி கோழி சரிங்கண்ணா அதிகமாக வந்து தோட்டத்தில் தான் யூஸ் பண்ணுவாங்க இது விட்டாக்கலாம் எவ்வளோ பெரிய பாம்பு தான் சவுண்டுக்கே ஓடிடுங்க பாம்பு ஓ ஓ பாம்பு பூச்சி இதுக்குங்களா இது பிடிக்கிறதுக்கு வந்தாலையும் இதெல்லாம் வந்து 1 கிலோ 1.5 கிலோ சைக்கிள் வந்துருச்சுனாக்கலாம் பாம்பு எவ்வளோ பெரிய இந்த பாம்பு அதெல்லாம் இதுக்குன்னு மாட்டிடுச்சுனாக்கலாம் முடிச்சிருச்சு அதுக்காக கொத்திடுங்க கொத்திரும்
கொத்திரும் ஒன்று முன்னாடி இருக்கும் ஒன்று பின்னாடி இருக்கும் இந்த பக்கம் திரும்பிச்சா இது கொத்திரும் அந்த பக்கம் அது கொத்திரும் ஆமாம் 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 எவ்வளோ பெரிய பாம்புனாலும் இது கொத்திருங்க தோட்டத்துக்கார அதிகமாக யூஸ் பண்ணலாம் இது ஆனால் வந்து இதை ஒரு இடத்துக்கு சொல்லுவாங்க பாம்பே முழுங்கிறார முழுங்கல் ஆகுது எனக்கு முழங்குறது வந்து இந்த இது வந்து சின்ன பாம்புகளை முழுங்க சின்ன பா அதுவுமே வான்கோழியே சின்ன பாம்புகளை தான் முழுங்குமா இது வந்து சின்னதாக இருந்துச்சுன்னா கொத்தி இழுத்துட்டு கிடக்கும் கொத்திட்டு கிடக்கும் அது வந்து தப்பாக சொல்லிடுறாங்க கிணிக்கோழி இருந்தால் ஆனால் சொல்ல முடியாது 100% பாம்பே வராதுனால சொல்ல முடியாதுங்க அது சொல்ல முடியாது பாம்பு வரும் இதுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுனாக்கலாம் இது விடாம அது கொத்துற கோரி நம்மளுக்கு எச்சரிக்கை பண்ணிவிடும் இந்த மாதிரி பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு யாரும் வீட்டுக்கிட்ட வளர்த்தாலும் சரி வீட்டுக்கிட்ட வளர்த்தாலும் அசாலுங்க யாரும் வர முடியாது சவுண்டு போட்டு கிச்சு கிச்சுன்னு சரிங்க ரெண்டாவது வந்து ஒரு தென்னை மரத்துங்களில் ஒரு மட்டையை விழுந்தாலும் ஒரு நாயை வந்தாலே அதை வந்து எல்லாமே வந்து எச்சரி பண்ணிடும் சரி சரி அடி கொடுத்துடும் பாதுகாப்பு வச்சுக்கலாமா நாய் மாதிரி நாய்க்கு பதில் இது வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் என்ன வந்து சவுண்டு தான் கொஞ்சம் ஆமாம் ப்ரௌஸ் ஓவராக விடுங்க நைட்டுக்கெல்லாம் முட்டையிட்ற டைமில் நைட்டுக்கெல்லாம் கத்தா அது ஒன்று தான் பிரச்சனை அதனால தோட்ட சைடு வச்சுட்டா பிரச்சனை இல்லை இது என்ன விலைக்கு நான் கொடுத்துட்ருக்கீங்க இது வந்து இது இது 2 போலிங்க சரிங்க இது வந்து 400 தந்துட்டு ஜோடி 400 2 கோழி மொத்தமாக எடுத்தாக்கல ஒரு 100-200 எடுத்தாக்கல 350 ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி கூட கம்மி எவ்வளோ பல்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா அடுத்துங்கண்ணா இது வந்து நம்ம இது வந்து கிரிராஜா இந்த போண்டா கோழிங்க இது அது வந்து முட்டை மட்டும்தான் ஆடும் முட்டை சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முட்டை வந்து சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டுக்கலாம் அது வந்து அடம் உட்காராது ரெண்டாவது வந்து இது வந்து நம்ம குஞ்சு தேவைனாங்க நாடுகோழி வச்சு குஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் கொடுக்குறது வந்து 200 தரேன் ஜோடி இந்த கோழிங்கண்ணா அது வந்து நாட்டுக்கோழி சரிங்க நாட்டுக்கோழினால வந்து வீட்டில் வளர்த்து சிறுவடை கோழிங்க அது சரி சரிங்கண்ணா இதுலேயும் வந்து 1 குஞ்சு 24 குஞ்சு எடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு இருக்கும் சரிங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா இந்த வாத்து வெரைட்டி பற்றி சொல்கிறீங்களா இது வந்து அந்த பெக்கின் வாத்து இது சரிங்கண்ணா 4.5-5 வரைக்கும் வரும் ஆமாம் முட்டை வெயிட் நல்லா வரும் முட்டையும் போட்டு இருக்கோம் இந்த வாத்து அது வந்து நாட்டு வாத்து அது உள்ளா அது வந்து நாட்டு வாத்து அது அவ்வளோதான் இன்னும் 20 முட்டைக்கு வந்துடும் அது அது ஒரு 3 முட்டை போட்டே இருக்கோம் இது வந்து இது ரேட்டு வந்து 500 ஜோடி நாட்டு வாத்து 500 ஜோடி ஜோடி முட்டை இடுற சைஸு இது வந்து 350 ரேட்டு ஜோடி இது எத்தனை மாதம் குஞ்சுங்கண்ணா இது வந்து 1 குஞ்சு 1 தமிழ்நாடுக்குள்ளே கொடுக்கலாம் அதுக்கு மீறி ஒரு வண்டி லோடு எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்தியா ஃபுல்லாக கூட போய் கொடுக்கலான்னு சொல்லியிருக்கிறீங்க இந்தியா ஃபுல்லான்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற மாநிலங்களில் கொடுக்கலாம் கர்நாடகா ஆந்திரா அந்த மாதிரி தெலுங்கானா அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு தான் இருக்குது போயிட்டு தான் இருக்குது அந்த மாதிரி இதில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா போகலாம் ஓகே ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா உங்கள் நம்பர் மட்டும் சொல்லிடுங்க எதனா அதே மாதிரி வந்து பல்காக வாங்குறவங்க மட்டும் ஃபோன் பண்ணிக்கோங்க ஏன்னா அவங்களும் வேலை இதிலலாம் இருப்பாங்க கொஞ்சம் நிறையா வேணும்னா மட்டும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க ஏன்னா ரேட் மோல்கொண்டு சொல்லியிருக்காங்க இன்னும் ரேட் வந்து கம்மியாகும் ஏங்கண்ணா அதுக்கம்மா எவ்வளோ எடுக்கிறத பொறுத்து தான் நம்ம ரேட்டு 5 10 குறையலாம் வேறு ஒன்று அதுதாங்க அதான் ரேட்டு எவ்வளோ அவங்க அதிகமாக எடுக்கிறாங்களோ அவ்வளோ கம்மியாக இருக்குது அதனால் வந்து நிறையா வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா ஒரு ஜோடி வேணும் 2 வேணும்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க அவங்க இடத்துல தான் வாங்கிக்கணும் ஏன்னா அவங்களுக்கு கஷ்டம் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தால் நம்மளுக்கே தெரியும்லங்க ஒரு வேலையில் இருக்கும்போது நம்மளுக்கு நம்ம நினைக்கிறத விட மற்றதுக்கு ஃபோன் வந்தால் கஷ்டமாக இருக்கும் வேலை செய்ய முடியாது அதனால் ஃபோன் நம்பர் சொல்லிடுங்கன்னா உங்களுக்கு பல்க் ஆர்டர் வேணும்னா உங்களுக்கு ஃபோன் பண்ணி வாங்கிக்கோங்க 94-42-25-89-88 97-15-60-68-58 ஓகே இதுதான் நம்பருங்க நாங்கள் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துறோம் அதேமாதிரி டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றோம் அண்ணாவுக்கு ஃபோன் பண்ணி பல்க் ஆர்டர் வேணும்னா கொடுத்துருவேன் ரொம்ப நன்றிங்கண்ணா